என்னடா இது இன்னும் நம்ம ஆளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பிரெட் தான் வாங்கிட்டு வராங்களா? இன்னும் இவங்க கிராமத்து கல்ச்சர்ல இருந்து மாறவே இல்லை போல. வர்றவங்க யாராவது பிசா மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல. டேய், இது உனக்கே ஓவரா தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வரவங்க பீசா பர்கர் வாங்கிட்டு வருவாங்க லூசு பயல. எதுடா ஓவரு? இந்த மாடர்ன் உலகத்துல எல்லாமே மாறி போச்சு. நம்மளாவது ஹாஸ்பிட்டல் மாடர்னா மாத்தும்டா. எது மாடர்ன் ஆயிடுச்சோ இல்லையோ, வாய் நல்லா மாடர்ன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தின்னு தொலைக்காது, எனக்கு கொஞ்சம் வை. உனக்குடா ஏற்கனவே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன். இதை வேற சாப்பிட்டனா வயிறு சரியில்லாம அதுக்கு யார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? துண்ணது போதுமா? இப்பதான் வரியா? நான் ஒரே ஆள் எப்படி இவனை பாத்துக்கிறது? ஒரு ஆளா இருந்தா என்னடா, ரெண்டு கண்ணு இருக்குல்ல, பாத்துக்க வேண்டியதானே. நீ ஈஸியா சொல்லிட்ட. இவன் சும்மாவா இருக்கிறான்? இவனை பாத்துக்கிறதுக்கு பேசாம கான்வென்ட் ஸ்கூல்ல டீச்சரா போயிருக்கலாம். கேள்வி கேட்டே கொல்றான்டா. டேய், அட பாவி, எல்லாத்தையும் ஒண்டியா திண்டியாடா. நல்லா கேள்றா, ஏன்டா குடுக்காம சாப்பிடறேன்னு கேட்டா சலிச்சுக்கிறான். டேய், உனக்கு ஏன்டா தரணும்? நீ தான் டெய்லி திங்கிறிய. பசியோட அலைஞ்சிட்டு வந்தவன்னா எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம இவனே தின்ட்டானடா. அட பாவி, நீ மாடா, உங்களை சொல்லி தப்பில்லடா. என்ன பாத்துக்கு சொல்லி உங்க ரெண்டு பேரும் நம்பி விட்டு போனால என் பொண்டாட்டி, அவளை சொல்லணும். டேய், என்னடா பேசுற? அர்ஜென்ட் கூட எங்கேயும் போகாம பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கல. எதுக்குடா சிரிக்கிற? ஏண்டா தின்றதுக்கு இவ்வளவு இருந்தா நீ எப்படி அர்ஜென்ட்டுக்கு வெளியே போவ? ஆமாண்டா, ஹோட்டல் கிரைண்டர் மாதிரி ஓயாம அரைச்சிக்கிட்டே இருந்தான். அவன் வாய பெற நல்ல டில்டிங் கிரைண்டர் மாதிரி இல்ல? ஆமாண்டா, இது எங்கேயோ பார்த்த வாய் மாதிரி தான் இருக்குது. அதே தாண்டா. என்னடா கிரைண்டர் அமைதியா இருக்கிற, ஃபியூஸ் போயிடுச்சா? அப்படி தின்றாடா இவன். யாரு? வணக்கம் சார், வாங்க. சார் வாங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் தமிழ். காலகலன் கல்யாண வீடு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்களே, பரவாயில்ல. உன்னை பார்த்து ஆஸ்பத்திரிக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்கவே தேவையில்லை. ஆமா, இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்களே, அப்படி என்ன அவசியம்? ஒண்ணு இல்ல சார், சால்வ் பண்ண முடியாத பெரிய விஷயத்தே சால்வ் பண்ணிட்டோம்ல. இப்ப சின்ன சின்ன விஷயத்துல நினைச்சா சிரிப்பதான் வருது. வெரி குட்யா. கண்ட கண்ட விஷயத்துக்கெல்லாம் மனசு விட்டு சிரிச்சோன்னு ஏன்? அப்புறம் மென்டல் ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கவே இருக்காது. சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? தலைவலிக்கிற மாதிரி இருக்க, ஒரு காஃபி கிடைக்குமா? ஏ ஜோசப், கேண்டீன்ல போய் காஃபி வாங்கிட்டோம். அப்படியே நீங்களும் கூட போயிட்டு வரலாமே. ஒரு காஃபி வாங்குறதுக்கு எதுக்கு சார் ரெண்டு பேரு? அல்ல, தமிழ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ரெண்டு பேரும் வெளியே இருங்கப்பான்னு நாகரிகமா சொன்னேன். நாகரிகமா பேசுறத விட வெளிப்படையா பேசுறதுதான் சார் முக்கியம். சரி சார், போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். அஞ்சு நிமிஷம் வேணாம், ஆறா மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு கூட வாங்கலாம். ஹாஃப் அன் அவரா? உங்களுக்கு டம்ளர்ல காஃபி வேணுமா, பேரல்ல காஃபி வேணுமா சார்? டே டே டே, சும்மா பேசிக்கிட்டே நிக்காதீங்கடா, போங்கடா, போய் காஃபி வாங்கிட்டு வரலாம். போய் வாங்கிட்டு வரலாம் சார். உட்காருங்க சார். ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? வெட்டினவன் யாரு, வெட்ட சொன்னவன் யாருன்னு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்ல. யார் சார் அது? வெட்டினவனுக்கு ஒரு 24 வயசு இருக்கும், கர்லி ஹேரு, பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பான், காதுல ஸ்டட்டு போட்டிருப்பான், பேச்சில் ஒரு தெனாவட்டு இருக்கும், அடிக்கடி சர்வீஸ் 13 வருஷம் சொல்லிக்குவான். எப்படி, நான் சொல்ற அடையாளம் எல்லாம் சரியா? ஆமா சார், அவன் சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? யோ, அவன் கையில கத்தி வச்சிருந்தானே, அதோட பேட்டர்ன். தொழில எத்தனை வருஷமா இருக்கான்ற தகவல். நீ அடிக்கும் போது அவன் தடுத்ததுல இருந்து அவனுக்கு கராத்தே தெரியும், நீ சொன்னது. இது போதாது அவர் நல்ல போலீஸுக்கு அக்யூஸ் பிடிக்கிறதுக்கு. அவையே சார் என்ன வெட்டணும்? உன் மேல பர்சனல் பகை எல்லாம் கிடையாதியா? காசுக்காக ஆளை வெட்டுறவன். அனுப்பிச்சது யாருன்னு தெரிஞ்சதா சார்? கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, யார் அந்த வீரராகவன்?
வீரராகவனா? ஜெனசே சொல்றீங்க, அது சாருட அப்பா. எந்த சாரு? கல்யாணம் நிச்சயம் பண்ணி நின்னு போச்சுன்னு சொன்னேனே அந்த பொண்ணு சார். அந்த பொண்ணோட அப்பாவை இது பண்ணது ஜெனரல் நம்ப முடியல சார். நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி சார். எஜுகேட்டட் ஃபேமிலின்னா பாரு, படிக்காதவன் தான் பயப்படுவான், படிச்சவன் கிரிமினலா யோசிப்பான். அந்த வீரராகவன் எவ்வளவு காசு கொடுத்தான், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தான்னு தேராவா விசாரிச்சு வச்சிருக்கேன் சார். நல்லா விசாரிச்சிங்களா? அவர் தான் பண்ணது. என்னையா நீ என்னையா சந்தேகப்படுற? இல்ல சார், அவர் தான் பண்ணாரு. நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? உலக மகா புத்திசாலியா தன்னை நினைச்சுக்கிறவன் சின்ன கேணத்தனமான தப்பு பண்ணுவாயா? அந்த தப்பை வச்சுதான் மிகப்பெரிய கேஸ் எல்லாம் நாங்க ஈஸியா பிடிப்போம். இந்த கேஸ்ல எப்படி சார் தப்பு பண்ணாங்க? என்னையா புரியாத மாதிரி கேக்குற? உன்னோட கேஸ டைவெர்ட் பண்றதுக்காக போலியா ஒருத்தனை ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ண வச்சாங்கல்ல, அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு. வெட்டினவனை பார்த்த நீ உயிரோட இருக்க, சரண்டர் ஆனவனை பார்த்தா நீ இவெல்லாம் சொல்ல மாட்டியா? இது கூட தெரியாத முட்டாளா இருக்கான் அந்த வீரராகவன். சொல்லுப்பா, ஆள் யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஏசி கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவோம். இல்ல சார், வேண்டாம். வேணாமா? ஏன்? இப்ப என்னோட ஃபேமிலி இருக்க சிச்சுவேஷன்ல வேணாம் தான் சார் தோணுது. சாருவோட அப்பா எம்எல்ஏ காத்திரத்தினால என்ன கொலை செய்ய சொல்லியிருக்காரு. ஏதோ அதிர்ஷ்டவசமா நான் பழச்சுக்கிட்டேன். அவர் மேல எனக்கு கோவம் இருக்குதான், ஆனா ஜெயிலுக்கு அனுப்புற எண்ணெல்லாம் இல்லை. வேற என்ன பண்ண போற? என் தங்கச்சிக்கும் அவங்க அண்ணன் பையனுக்கும் ஏற்கனவே பேசி வச்சிருந்த கல்யாணம் பாதியிலே நிக்குது. அவர்கிட்ட இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்தி வைக்கணும்னு சொல்லணும். அதுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எனக்கு கொலை பண்ண பார்த்தது நீ தான். ஆனால் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். எப்படியாச்சும் என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வச்சிருன்னு அவர்கிட்ட கெஞ்ச போகிறேன் சார். கெஞ்ச போறியா இல்லை பிளாக்மெயில் பண்ண போறியா? ஏதோ ஒன்று சார், ஏதாவது பண்ணி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்திடணும் சார். சார், அது வரைக்கும் இந்த வீரராகும் விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ். யோசிச்சு பார்த்தா நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு. நியாயமாக கொலை பண்ண பார்த்தவன் யாரும் தெரிஞ்சா எல்லாரும் வெறியோடு அவனை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் உன்னோட ட்ரீட்மெண்ட்டே வித்தியாசமாக இருக்கியா? இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்லலை. உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ நினச்ச மாதிரி நல்லபடியாக முடியா. வர சார், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இந்த முருகேசன் பிரச்சனை இன்னும் முடியல, இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த கேஸை வச்சே இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு இருக்கேன். இந்த கேஸை வச்சு எப்படியா முடியும்? அவனுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கு எனக்கு மட்டும் தானே சார் தெரியும். அந்த முருகேச ஃபேமிலிக்கு தெரியாதுல்ல? அந்த முருகேசன் பொண்டாட்டிக்கிட்ட ஆள் அமிச்சு என்னை கொலை பண்ண பார்த்தது அவ்வளோ தம்பி தான் சொல்லி அவ்வளோ மிரட்டி எப்படியாச்சும் இந்த பேங்க் பிரச்சனை சால்வ் பண்ணலான் இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப நல்லா யோசிக்கிறியா நீ. ஒரு கேஸை வச்சு பல மேட்டரை காலி பண்ணலான்னு பாக்குறிய? இந்த அழகம் பெருமாள் அடிக்கடி சொல்லுவாரியா, நீ ஒரு படிச்ச கிரிமினல்னு. நீ யோசிக்கிற வேகத்தை பார்த்தா எனக்கும் அப்படித்தாயா தோணுது. கிரிமினல்லாம் யோசிக்கல சார், அவங்க பண்ண தப்பா அவங்க பண்ண தப்பு மூலியமாவே சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் சார். நல்ல வேலை, வெட்டினவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன் யோசனையை சொல்ற. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையை முடிக்கிறதுக்காக நீ ஆளை செட் பண்ணி வெட்டிக்கிட்டியோன்னு எனக்கே சந்தேகம் வந்திருக்கியா? ஐயோ, நான் லாஜிக்கலா யோசிப்பேன் சார், ஆனா இந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். எப்படியோப்பா, நல்லபடியா யோசிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி. இனிமேலாவது எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதா? நான் வரேன் சார். தாங்க சார், நீங்க கேட்ட காஃபி இன்னைக்கு நான் விரதம்பா, காஃபியை நீயே குடிச்சிடறேன். என்ன தொலைச்சு எடுத்துட்டாளுங்க? நான் ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு, ரொம்ப ஆனஸ்டான புருஷன் கிடைச்சிருக்காரு. உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாளுங்க. அப்போ உங்க காலேஜ் ஃபீரிங்களுக்கு நடுவுல ஐயா ஹீரோ ஆயிட்டாருன்னு சொல்லு. ஆளை பாரு, பொண்ணுங்க நல்லவங்கன்னு சொன்னா உடனே ஹீரோன்னு நினைப்பு வந்துருமா? உனக்கு பொறாம அதான் எல்லாத்தையும் மறைக்கிறேன். நான் இதையும் மறைக்கலங்க. லீலான்னு ஒரு ப்ரொஃபஸர் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உன் வீட்டுக்காரர் ரொம்ப பிராட் மைண்டடா இருக்காரு, மெச்சூர்டா திங்க் பண்றாரு. அவரை மாதிரி புருஷன் கிடைச்சா பொண்ணுங்களுக்கு சந்தோஷம்னு ஏக்கமா பேசினாங்க. நிஜமாவா சிஸ்டர்? அதே அளவுக்கு பிராட் மைண்டடா மெச்சூர்டானாலும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிருக்கலாமே சிஸ்டர். டேய், யாரடா சொல்ற? ஏன் என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? டேய் சார், என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? அவருக்கு அந்த ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சான். துளசி, அந்த ப்ரொஃபஸர் கிட்ட பேச முடியுமா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பேசுறேன். அடுத்த மாசம் ரிட்டையர் ஆக போறாங்க, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி. ரிட்டையர் ஆக போறாங்களா? வயசான அம்மாவா? வயசான அம்மா தான். கண்ணுங்களா, வீடு விஷயமா போய் புரோக்கரை பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? போங்க.
உங்களோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவருக்கு பிடிக்கிற மாதிரி இன்னும் அழகா சொல்லணும். தங்களின் வெற்றியை கொண்டாட இந்த எளியவளின் வாழ்த்துக்கள். தமிழ் டீச்சர் பொண்ணு மாதிரி இருக்கு. இத கேட்டு அவர் பயந்துட்டா எப்படி சொல்றது? என்ன நோக்கம் அடிச்சுட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்கள போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன மாதிரியான பொண்ணு? நோ, என்னோட பாராட்டம் அவளுக்கு இல்லை, அவருக்கு மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் என்னோட பாராட்டு. அவளையும் கேட்டுக்கிட்ட சரியா இருக்கும்ல. என்னமா சாரு, வெளில கிளம்பிட்டியா? ஆமா பெரியப்பா, வீட்லயே இருந்தா போர் அடிக்குது, அதான் அப்படியே வாக்கிங் போலான்னு. நல்ல பழக்கம் தான், சீக்கிரம் வந்துடும்ல. இல்ல பெரியப்பா, புக் ஷாப் போய் கொஞ்சம் நாவல்ஸ் வாங்க வேண்டி இருக்கு, நான் வரத்துக்கு லேட் ஆகும். லேட் ஆகுமா? முக்கியமான வேலை இருக்கு, நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன வேலை இருக்கு? ஆமா சாரு, இன்னைக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து வரதா சொல்றாங்க. மாப்பிள்ள வீட்ல இருந்து வராங்களா? எதுக்கு பெரியப்பா? சும்மா கேள்வி கேட்காத சாரு, மாப்பிள்ள வீட்ல இருந்து எதுக்கு வருவாங்க? உன்ன பொண்ணு பார்க்கதான். மறுபடியும் உங்க பேரண்ட்ஸ் கடமை ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் வேணும்னு தோணுச்சுன்னா நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு என்ன கேட்காம முடிவெடுக்கிறீங்க? நீ எப்பமா உன் முடிவை சொல்ல போற? தினம் தினம் வேதனையில தூக்கம் இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன்னா எப்படி? அமைதியார் சாரு, வீட்டு சூழ்நிலையை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்குமா? எத்தனை நாள் தான் கல்யாணம் தள்ளிப்பட முடியும்? இன்னைக்கா வரும் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். அதுக்காக இவ்வளவு அவசரப்படணுமா பெரியப்பா? இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு ஆசைப்படுற மாதிரி தெரியுது. வயசு பொண்ண வீட்டுல வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை தான் கேவலமா பேசுவாங்க. நான் வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கா? அதனாலதான் என்ன அவசரமா வெளியே அனுப்பணும்னு பாக்குறீங்களா? என் மனசையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்கம்மா. சாரு, இவங்க மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்லம்மா. வீட்டுல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கணும், யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கரை சேர்த்தாதான் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாமா, ஒவ்வொரு நாளும் நாங்க படுற அவஸ்தா அவளுக்கு எங்க புரியுது? இங்க பாருமா, உங்க மனசு வேதனைப்படக்கூடாது, நாங்களும் இத்தனை நாள் பொறுமையா இருந்தோம். ஆனா எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது? காலகாலத்துல செய்ய வேண்டியதை நாங்க செய்ய வேண்டாமா? இங்க பாருச்சாரு, இதுக்கு மேலயும் கல்யாணத்தை தள்ளி போறதுல அர்த்தம் இல்ல. ஏற்கனவே கல்யாணம் நின்னதுனால நமக்கு கெட்ட பேர் வேற, ஊர்ல பல பேர் பல விதமா பேசிக்கிறாங்க. இன்னும் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு கல்யாணம் பண்றதே ரொம்ப சிரமமாயிடும் சாரு. ஷீ இஸ் ரைட் சாருமா, நல்ல சம்பந்தம் வீடு தேடி வரும்போது கல்யாணத்தை முடிச்சிடணும். வர்றவங்க எல்லாரையும் வேணா வேணாம் திருப்பி அனுப்பிட்டா நாளைக்கு நமக்கு வேணும் போது ஒரு மாப்பிள்ள கூட கிடைக்க மாட்டான். இந்த பயம் எல்லாம் அவளுக்கு இருக்கா பாருங்க மாமா, மர மாதிரி நிக்கிறா. நாம தான் அவளுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு பயந்து சாக வேண்டியதா இருக்கு. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்காம காலம் பூரா இப்படியே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாலோ என்னமோ, யாருக்கு தெரியும்? அம்மா மறைக்கா சாரு, உன் மனசுல இருக்கிறத பழிச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்க கூடாது, நீ முடிவு பண்ணிருந்தா அதை வெளிப்படையா சொல்லு. ஐயோ பெரியப்பா, எனக்கு அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. அப்ப சரின்னு ஒத்துக்குமா? அதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே சாஸ்திர சம்பிரதாயத்தோட கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணீங்க, அது பாதிலேயே நின்னு போச்சு. அந்த வேதனையே எனக்கு இன்னும் தீரல பெரியப்பா. இப்போ திரும்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு பெரியப்பா. அந்த தப்பு திரும்ப நடக்காது சாருமா, அதுக்கு நான் கேரண்டி தரேன். நல்லா விசாரிச்சு, ஒரு பிரச்சனையும் வராம கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். என்ன நம்பி சரின்னு சொல்லுமா? அண்ணா, அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாளா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. சரின்னு சொன்னா சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம், முடியாதுன்னு சொன்னா அப்பா அம்மாக்கு அவ கொடுக்கற மரியாதை அவ்வளவுதான் நினைச்சு நாங்க அமைதியா இருக்கோம். ஆமா மாமா, அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா இதுக்கு மேல அவ விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். அவ இஷ்டப்படியே நடந்துகிட்டோம், நாங்க காலம் பூரா இந்த வேதனை அனுபவிச்சே சாகுறோம். சாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு பெரியப்பா. அப்ப என் பேச்ச கொஞ்சம் கேளு, உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற வரைக்கும் வீட்டுல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. உனக்கு கல்யாணம் நடந்தாதான் உன்னோட வேதனையும் தீரும், எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் உனக்கு நல்லதுதான் நினைப்பேன்னு நீ நம்பினா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு.
பெரியப்பா பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் கேட்கிறேன். எனக்காக சரின்னு சொல்லுமா. சரி பெரியப்பா, உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. நிஜமாதான் சொல்றியா சாரு, உனக்கு எதுவும் கோவம் இல்லையே? இதுல கோவப்பட என்னமா இருக்கு? என் கல்யாணத்தினால்தான் உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்க நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம். தட்ஸ் மை டாட்டர். இப்பதான் நீ என் பொண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்கு பெரியப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீ சொன்ன ஒரு வார்த்தையால உங்க அப்பா முகம் எவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு பாருமா. உனக்கு கல்யாணம் நடந்தா இந்த வீடே ஜொலிக்குமா. ஒரே ஒரு வார்த்தையில எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டே, அதனாலதான் தேங்க்ஸ் சொன்னேன். என்னடா உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்னா பெரியப்பா. சொல்லு சாரு. மாப்பிளைய பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு நீங்க சொல்லலையே. இந்த அளவுக்கு மனசுக்குள்ள கல்யாண ஆசையை வச்சுட்டு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னியா? அதுக்குள்ள மாப்பிளைய பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டியே.